மூட அறிவில்லாதவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் ஒரு மனுஷனை திட்டும் பொழுது சூழ்நிலையை பொறுத்து சில சமயங்கள அது கடுமையாகவும் சில சமயங்கள வேடிக்கையாகவும் இருக்கும் இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்ட ஆகாத குணாதிசயங்களை கூச்சமே இல்லாம தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் வெளிப்படுத்துகிற மனுஷனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. அபிகாயிலுக்கு தன் கணவரை நினைச்சாலே இப்படி ஒரு உதவாக்கிற மனுஷனுக்கு வாழ்க்கை பட்டு போனோமேனு ஒவ்வொரு நாளும் தன் கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாம துக்கம் தொண்டையை அடைச்சிடும். இவங்க அப்பா பண்ணின தப்பு என்னன்னா, நாபால் ஒரு பெரிய பணக்காரன் மட்டும் பார்த்து அபிகாயில கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா பணம் மட்டுமே ஒருத்தர் வாழ்க்கையில சந்தோஷம் கொடுத்துறாது இல்லைங்களா? நல்ல குணமும் வேணும் இல்லையா? நாபாலின் தீய குணம் ஊர்ல இருந்த எல்லார்கிட்டையும் பிரச்சனைய வளர்த்துச்சு. அது இவங்க திருமண வாழ்க்கையோட நிம்மதியையும் கெடுத்துடுச்சு. ஒரு நாள் அவங்க வேலைக்காரர்கள ஒருத்த வந்து மறுபடியும் ஐயா பிரச்சனை பண்ணிட்டாருமான்னு சொல்றான். அதுக்கு அபிகாயிலும் வழக்கமா பாக்குறதானப்பா, இப்ப என்ன புதுசா பண்ணிட்டாருன்னு கேக்குறாங்க. இல்லம்மா, இவர் சும்மா யாரோ ஊர்க்கார்கிட்ட வம்பிழுத்தா பரவாயில்ல, இவர் பிரச்சனை பண்ணது தாவீது கிட்டன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தாவீதுங்கிற பேரை கேட்டதும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற வாலிபனா இருந்து பெரிய கோலியாத்தையும் பெலிஸ்திய ராணுவத்தையும் வீழ்த்தி மக்கள் செல்வாக்கோட ராஜாவாக வேண்டியவர். இப்போ சவுல் ராஜாவால துரத்தப்பட்டு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அடைக்கலத்துக்காக தங்க ஏரியால வந்திருக்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அபிகாயில். இப்ப தாவீது நாபால் கிட்ட கொஞ்சம் உதவி பண்ணதான் கேட்டாரு. காட்டுக்குள்ள சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற தங்களுக்கு ஏதாச்சும் முடிஞ்சா உதவி தர முடியுமான்னு கேக்குறாரு. ஆனா நிறைய செல்வாக்கு இருந்தும் ஊர் பேர் தெரியாதவனுக்கு போற வரவனுக்குலாம் என்னோட சொத்துல இருந்து செலவு பண்ண முடியாதுன்னு நாபால் பொறுப்பு இல்லாம பேசி இருந்தது தாவீத பயங்கரமா கோபப்படுத்தி இருக்கும். இவங்களுக்கு பண பலம் பொருள் பலம் எல்லாம் இருந்தாலும் இப்ப பவர்ஃபுல்லான தாவீது கிட்ட பிரச்சனை பண்ணது இவங்க முழு லைஃபையும் பாதிக்க போகுது. அபிகாயில் கொஞ்சமும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம ஃப்ரெஷ்ஷாக சுட்டு ப்ரெட்டு, கிரேப் ஜூஸ், மட்டன் கிரேவி, ட்ரை கிரேப்ஸ், அத்தி பழம்னு எதெல்லாம் ஸ்பெஷலாக செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு ஒரு வண்டியில் அனுப்புனாங்க. இவங்களும் கூடவே போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் தாவீது கோபமாக வரதை தெரிஞ்சிட்டாங்க. தாவீது ஏதோ பண்ணுறதுக்குள்ள இவங்க அவர் காலில் விழுந்து, ஐயா என் கணவர் தான் நாபால், நீங்கள் அவர் மேலே கோபமாக இருக்கிறது நியாயம்தான், ஆனால் அந்த பழியை நானே ஏற்றுக்கிறேன். நாபால் சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டா நினைச்சு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ரிஸ்க் எல்லாம், அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ஒரு பைத்தியக்காரன் போல நடந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க கடவுளோட மனுஷன், உங்களை கடவுள் வேற லெவலுக்கு உயர்த்த போறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ள கடவுள் உதவுவாரு. இப்போ நீங்க இந்த நாபாலுக்காக ஹைப்பர் ஆகி ஃபைட் சீன்லாம் போகிற அளவுக்கு அவன் ஒர்த்தே இல்லை, அவன் தாங்க மாட்டான், என்ன ஒரு அடிமையா நினைச்சி நான் கொடுக்குற இந்த சின்ன பரிசுகளை வாங்கிட்டு போங்க, அதுவே நீங்க எனக்கு பண்ற பெரிய உதவியா இருக்கும்னு மூச்சு விடாம சொல்லி முடிச்சாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தாவீது இந்த உதவாக்கற மனுஷனுக்கு இப்படி ஒரு உண்மையும் உத்தமமான மனைவியானு ஆச்சரியப்பட்டு போறாரு. சரிம்மா, உன் முகத்துக்காக அவனை விடுறேன், நீ சமாதானத்தோட போ, கடவுள் உன் மூலமா உன் வீட்டை காப்பாத்தி இருக்காருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அபிகாயில் வீட்டுக்கு வந்ததும் நாபால் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. நல்ல பார்ட்டி மூட்ல இருந்த நாபாலுக்கு பயம் பத்திக்குச்சு. முட்டாள்தனமா தெளிவில்லாம இவ்வளோ பெரிய வம்ப விலைக்கு வாங்கிட்டோமேனு மனசு நொந்து போய் அடுத்த 10 நாள்ல செத்தே போனா மனுஷன். இதை கேள்விப்பட்ட தாவீது நாபாலின் தங்கமான மனைவி அபிகாயில் தனிமையில தவிச்சு போயிடக்கூடாதுன்னு தானே மறுமணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. அபிகாயில் தாராள மனம் படைத்தவளாக சாமர்த்தியமாகவும் தைரியமா முடிவெடுக்கிற ஒரு புத்தி உள்ள பெண்ணா நம்மில் பலருக்கும் ஒரு நல்ல உதாரணமா இருக்காங்க. வீட்டில் அதிகாரம் அடிமைத்தனம் அகம்பாவத்தை மட்டும் காட்டும் பல கணவர்கள் பொறுப்பா குடும்பத்தை கவனிக்க தவறிடுறாங்க. சொத்து சோகத்தை மட்டும் அமைச்சு கொடுத்தா போதுமா, மனைவி குழந்தைகளோடலாம் கொஞ்ச நேரம் செலவிட வேண்டாமா, அவங்களோட மனதையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாம அதை தொடர்ந்து புண்படுத்தி வந்தா அப்படிப்பட்ட மனுஷனை குடும்ப தலைவன் எப்படி சொல்ல முடியும்? மனைவிகள் கணவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என சொல்லும் ஆணாதிக்க சமுதாயம்
கணவனும் கிறிஸ்துவை போல நல்ல தலைவனா இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த தவறிடக்கூடாது. அதே சமயம் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாம அபிகாயில் போன்ற தைரியமான தலைவிகள் எழும்ப வேண்டும். ஏன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு நம் கடவுள் வாக்கு பண்ணியிருக்காருங்க. இது போன்ற வேதத்தில் உள்ள பெண்களை குறித்த தொடர் தியானத்துக்கு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.